வீட்டில் விசேஷம் வாங்க வாங்க வாங்கன்னு எல்லா இடத்துலையும் கூட்டின்னு இருக்கோம். ஆனால் அவங்களோட வீட்டில் விசேஷத்துக்கு நம்ம போலனா எப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரேண்டமாக நிறைய பேர் மக்களோட வீட்டில் விசேஷம் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுற இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இப்போ காயத்ரி அப்படின்ற ஒருத்தங்களோட பேபி ஷவராக இன்றைக்கி ஸோ வளைகாப்பு வேலைச்சேரியில் ஒரு மண்டபத்தில் ஏதோ நீல்கிரிஸ்லாம் இருக்குது பக்கத்தில். நான் வரப்போகிறது அவங்களுக்கு தெரியாது, வெறும் அந்த ஹஸ்பண்டு கொண்டு லைட்டாக தெரியுமா, ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு தெரிலனா கழுத்து பிடிச்சி தள்ளிடுவாங்களோன்னு பயமாக இருந்தது. ஸோ எப்படி இருக்கு அங்கே ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ போய். ஓகே வணக்கம், ஹலோ ஹாய். எத்தனாவது மாதம் இது? 7th month. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, இது ரொம்ப வெயிட்டாக இருக்கு, அவரே தூக்கட்டும், நீ சும்மா கை வண்டி வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு படம் எடுத்துருக்கோம். அதனால் திடீர்னு யார் வீட்லேயாவது விசேஷனாக வரலாம் அப்படின்றதுனால வந்தோம். வாழ்த்துக்கள், காட் பிளெஸ். இந்தாம்மா ஒரு அண்ணனாக நான் வச்சு விட்றேம்மா, இப்போ தான் படத்தில் எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணேன். ஆ ஓ, மூக்குத்தி முருகன் வந்து விஜய் டிவியில் பாடுவாருங்க, அது மூக்குத்தி அம்மன். ஓகேம்மா, நல்ல செம்மையாக குழந்தை பிறந்து அடுத்த 500 வருஷத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னைக்கு நாளில் பார்க்கறதுக்கு. சூப்பர், நன்றி, தேங்க்யூ. சரி, எங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் June 17 வந்து படம் பார்க்குறீங்க. ஆ ஓகே ஓகே, நன்றி, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்மா. வாழ்த்துக்கள், கடவுள் கூட இருப்பாரு.